أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين ولا آله وصحبه أجمعين إلى يوم الدين கணித்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய அமர்வில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பும் அவர்கள் வந்த நோக்கமும் அவர்களுக்கு முன்பாக இறை தூதராக அனுப்பப்பட்ட நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தபடியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஐந்து நபர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறான். என்ன ரொம்ப ஸ்பெஷலாக அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னா, இவர்கள் ஐந்து நபர்களும் ரசூல்மார்கள், நபிமார்கள் அல்ல ரசூல்மார்கள். இப்போ ரசூலுக்கும் நபிக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? ரசூல் என்று சொன்னால் அல்லாவின் புறத்திலிருந்து வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ் தேர்வு செஞ்சுருப்போம் அவங்களுக்கு, அவனுடைய புறத்திலிருந்து வாழ்வியல் ஷரியா எல்லாத்துக்கும் உள்ளடங்கிய ஒரு வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கும். நபிமார்கள் என்ன, அவங்க எப்படிப்பட்டவர்னா, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வேதத்தை என்ன பண்ணுவாங்க, அதை நடைமுறைப்படுத்துவார்கள், ஃபாலோ பண்ணுவார்கள். இப்போ அந்த அடிப்படையில் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது குர்ஆன் இல்லையா? இந்த குர்ஆனுக்கு பல பேர்கள் உண்டு, ஃபுர்கான் இல்லையா, வேத நூல், நிறைய பேர் இருக்கு. இந்த குர்ஆனில் என்ன செய்தி அல்லாஹ் சொல்ல வாரான், யாருக்கு சொல்ல வாரான், எந்த நோக்கத்தில் சொல்ல வாராங்கிறது தான் நம்முடைய கான்செப்ட். இப்போ குர்ஆன் யாருக்கு சொந்தமானது, குர்ஆன் யாருக்கு சொந்தமானது, ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் சொந்தமானது. இது யாருக்கு மட்டும் அல்ல, இது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமான வேத நூல் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுவது எல்லாமே அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே. அப்போ மனிதர்களுக்கு உண்டான ஒரு வழிகாட்டி புத்தகம் தான் திருக்குறான். அந்த அடிப்படையில் தன்னுடைய 63 ஆண்டு காலத்தையும் மிக அழகாக, மிக நேர்த்தியாக, மிக நேர்மையாக அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், படைத்த இறைவன் சொன்ன அடிப்படையில், அவன் காட்டிய வழிமுறையில், வழியில் மிக சாதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் என்று சொன்னால் நம்ம கூட இருக்கிறவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, அல்லாஹ் என்று சொன்னால் அவர்கள் அது முஸ்லீம்கான கடவுள்னு நினச்சிருக்கிறாங்க இல்லையா? முஸ்லீம்களை படைத்த இறைவன் வேறு, முஸ்லீம் அல்லாத நபர்களை படைத்த இறைவன் வேறு என்று தான் சமூகத்தில் நினச்சிருக்காங்க. ஆனால் வானத்தை படைத்தது ஒருவனா ரெண்டு பேரா, ஒருவன். பூமியை படைத்தது, கோள்களை படைத்தது, எல்லாத்தையும் படைத்தது ஒருவன் தான். அப்படி இருக்கின்ற பொழுது மனிதர்களை மட்டும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை இந்த இறைவனும், இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவரை இந்த இறைவனும் அப்படி படைச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை இல்லையா? அந்த வாய்ப்பு இல்லை. நம் எல்லாரையும் படைத்தவன், இந்த அண்ட சராசரங்களை படைத்தவன், இந்த வானம் பூமியை படைத்தவன், இந்த சூரியன் சந்திரனை படைத்தவன், கல்லையும் மண்ணையும் மரங்களையும் செடி கொடிகளையும் கடல்களையும் படைத்த இறைவன் ஒரே இறைவன் தான். அவன் முஸ்லீமுக்கான கடவுள் அல்ல, அவன் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் உண்டான கடவுள். அரபி மொழியில் நம்ம அல்லான்னு சொல்கிறோம் அவனை இல்லையா? அரபி மொழியில் அல்லான்னு சொல்கிறோம். மற்ற மொழிகளில் இறைவன் சொல்கிறாங்க, காட்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் அரபி என்ற சொல்லுக்கு பன்மைகள் கிடையாது என்பதை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மாறாக குர்ஆன் என்பது மனிதனுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் வழிகாட்ட அருளப்பட்ட வேதம். இப்போ இந்த சமுதாயத்தில் முஸ்லீம்களில் யாராவது ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா இல்லையா, ஒரு பிரச்சனை அப்படின்னா, மனத்தில் மனசில் வந்து மிகப்பெரிய ஒரு சோர்வு இருக்குது அப்படின்னா, கவலைகள் வந்து உடல் ஃபுல்லாக மன ரீதியாக மூளை ஃபுல்லாக கவலை தான் இருக்குது அப்படின்னா, தனக்கான கனவு வந்து நிறைவேற்றப்படலை அப்படின்னா, தான் நினைத்தது வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னா இல்லையா, பொருளாதாரத்தில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல யார்கிட்ட போய் முறையிடுவோம் நம்ம? அதுக்காக சொல்யூஷன் எங்கேருந்து தேடுவோம்? ஒரு அல்லாஹ் மீது, இறைவன் மீது,
இறை வேதங்கள் மீது மர்மம் மீது நம்பிக்கை வைத்திருக்க கூடிய ஒரு முஸ்லிம் ஒரு இறை அடியான் இறைவனை முழுமையாக நம்ப கூடியவன் அவன் தேடக்கூடிய சொல்யூஷன் எங்க இருக்கும் அப்படினா குர்ஆன்ல தான் இருக்கும் இல்லையா ஆனால் நம்மோடு வாழக்கூடிய பிற மனிதர்கள் சகோதர சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வெச்சுக்கோங்களே மன கஷ்டம் அப்படினா அவன் எங்க போறாங்க அவர் எங்க போறாரு எங்க போறாருங்க வேற வணக்க வழிபாடு தலங்களுக்கு போறாரா அல்லது வேற இடங்களுக்கு போறாரா வேற இடங்களுக்கு போறார் சரியா வேற இடங்களுக்கு போனா அவருக்கு தீர்வு கிடைச்சிருதா தீர்வு கிடைச்சிருதா கண்டிப்பாக தீர்வு கிடைக்காது இல்லையா ஒரு மனிதன் பிறந்தான் சொல்லிட்டால் அந்த மனிதன் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து வாலிபு வயதை தொட்டு அடுத்து திருமண பருவம் அடுத்து வயதோகித்து அடைந்து அவன் மரணிக்கின்ற வரைக்கும் மிக அழகாக மிக தெளிவாக ஒரு வாழ்வியல் வழிமுறையை காட்டக்கூடிய ஒரு வேதம் குர்ஆன் இல்லையா பிறந்த குழந்தைக்கு எத்தனை மாதங்கள் எத்தனை ஆண்டுகள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்கிற கட்டளையை குர்ஆன் வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறது இன்று வெளிநாட்டு கலாச்சாரத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நம் நாட்டு பெண்கள் இறைவன் சொல்லக்கூடிய அந்த வாழ்வில் கலாச்சாரத்தை பின்பற்றாமல் இறைத்தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையை பின்பற்றாமல் இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தை பார்த்து தாய்ப்பால் கொடுத்தால் அழகு கெட்டு போய்விடும் என்பதற்காக தாய்ப்பால் இருக்கிற தாய்ப்பாலை கொடுக்க மறுக்கிறார்கள் அதனால் அந்த குழந்தை ஆரோக்கியமற்ற நிலையில் பிறக்கிறது வளர்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்க முடிவதில்லை அந்த குழந்தைக்கு இல்லையா இரண்டு கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை எது நடக்குமே ஆனால் அந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு உடனே எங்க போயிடுறாங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க அந்த கோர்ட்ல உடனே தீர்வு கிடைச்சிருதா உங்களுக்கு கிடைச்சிருதா கிடைச்சிருதா கோர்ட்ல தீர்வு கிடைச்சிருதா எவ்வளவு நாள் ஆகுது கோர்ட்ல தீர்வு கிடைக்கு தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு குறைந்தபட்சம் குறைஞ்சபட்சம் அந்த அஞ்சு வருஷத்துக்கு உண்டான மன உளைச்சல் அதற்கான விலை இரண்டு தரப்பு சாட்சி வழக்கறிஞருடைய ஃபீஸ் இல்லையா இரண்டு தரப்பு பெற்றோருக்கான மன சோகம் என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என் மகனுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்கிற அந்த தடுமாற்றங்கள் அந்த குழப்பங்கள் அதனால் அவர்கள் நோய்க்கு தள்ளப்படுகிறார்கள் ஆக இஸ்லாமிய வாழ்வியலில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை மிக அழகாக குர்ஆன் அந்நிசா என்று சொல்லக்கூடிய பெண்களுக்காகவே ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டிருக்குது அந்நிசா நாலாவது அத்தியாயம் அதில் 35வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அவங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது அதை எப்படி அவங்க சரிப்படுத்திக்கணும் அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அளவுகள் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்தில் கொடுத்துட்டாங்க அந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் குறிப்பாக கணவன் மனைவிமார்கள் உட்கார்ந்து அந்த ஒரு வசனத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு டைவர்ஸ் கேஸே இருக்காது உலகத்தில் விவாகரத்துக்காக கோர்ட்டில் காத்து கிடக்க மாட்டார்கள் விவாகரத்துக்காக கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த பெண்ணுடைய இளமை காலம் முழுவதும் கோர்ட்டு வாசலே கழிஞ்சு போய்விடுகிறது அந்த நிலையை மாற்றி அமைப்பது குர்ஆனுடைய மிகப்பெரிய பங்காக இருக்கிறது அடுத்தபடியாக சகோதரத்துவம் இன்னைக்கு உலகத்தில் எல்லோரும் விரும்புவது அமைதி எல்லோரும் விரும்புவது நிம்மதி எல்லா மக்களும் விரும்புவது சந்தோஷம் எல்லா தரப்பு மக்களும் எந்த மொழி எந்த நிறத்தை அவர்கள் சார்ந்தவராக இருந்தாலும் சரி அவர்கள் விரும்புவது இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் சந்தோஷமாக மன அமைதியோடு மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பது அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து மொழி பேசக்கூடியவர்களும் அனைத்து நிறத்தை சார்ந்தவர்களுக்கும் உண்டான ஆசையாக இருக்கிறது இல்லையா இப்போ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்போமே பணம் இருந்தால் சந்தோஷம் வந்துடுமா பணம் மட்டுமே வாழ்க்கையாக இருந்தால் சந்தோஷம் கிடைச்சிருமா பணமே இல்லாட்டியும் சந்தோஷம் விலை உயர்ந்த மாட மாளிகை இருந்தால் அவருக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா இல்லை உலகத்தில் பல இடங்களில் அவருக்கு பிஸ்னஸ் இருக்குது அதனால் அவருக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா என்னதான் அவர் பிஸ்னஸை அனுபவித்தாலும் சரி வியாபாரத்தில் உச்சக்கட்டத்தில் பறந்திருந்தாலும் சரி அல்லது உலக பணக்கார வரிசையில் அவர் 5வது இடத்துலையோ 4வது இடத்துலையோ முதல் இடத்துலையோ இருந்தாலும் சரி அவருக்கான ஒரு ஏக்கம் அவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும் ஒன்று அந்த பணத்தை வைத்து அந்த செல்வத்தை வைத்து அந்த செழிப்பை வைத்து அந்த வியாபாரத்தை வைத்து அந்த வாழ்க்கையை வைத்து மரணத்தை வெல்ல முடியுமா யாராவது நிச்சயமாக பிறந்த ஒவ்வொருவரும் மரணத்தை
சந்தித்தே தீர வேண்டும். அந்த வகையில் நாம் எங்கிருந்து வந்தோம்? இறைவனிடிருந்து வந்தோம். இறைவன்கிட்டயே போக போகிறோம் இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைவதத்தை பின்பற்றக்கூடியவனும் பிறந்தால் இறந்துதான் போகிறான். இறைவனே இல்லை என்று சொல்லுகிற நபரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து இறுதியில் இறந்துதான் போகிறார்கள். மனம் போன போக்கில் வாழ்ந்து காண்பதை எல்லாம் கடவுள் என்று சொல்லி வாழக்கூடிய நபரும் இந்த உலகத்தில் இறந்துதான் போகிறார்கள். இந்த உலகத்தில் இறக்காத மனிதர் என்று யாரோ இருக்கிறார்களா? பிறக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் மனிதன் உள்பட பிறந்தால் இறந்து போக வேண்டிய நிலை அப்படிதான் இறைவன் படைச்சிருக்கான். அப்ப வாழுகின்ற பொழுது சந்தோஷமாக வாழுகின்ற இந்த மனித சமுதாயம் தன் வீட்டில் ஏதேனும் இழப்புகளை சந்தித்து விட்டால் அங்கு துக்கத்தை கொண்டாடுகிறார்கள். அந்த பிரிவு, அந்த இழப்பு, அது எல்லா மனிதருக்கும் உண்டானது. ஆனால் எங்கிருந்து இந்த மனிதர் வந்தார், நம்மோடு கொஞ்ச காலகட்டம் வாழ்ந்தார், உரையாடினார், பேசினார், சந்தோஷமாக இருந்தார், இன்பங்களையும் துன்பங்களையும் கலந்து கொண்டார், கல்யாணம் செய்து கொண்டார், குழந்தையை பெற்றுக்கொண்டார், அந்த பிள்ளைகளெல்லாம் நல்லபடியாக வாழ்ந்து விட்டார்கள், இறுதியில் வயதோகித்து அடைந்து அவர் சாதாரண நிலையிலேயோ நோயிலேயோ அல்லது வயது மூப்பின் காரணமாகவோ அல்லது விதியின் காரணமாக அவர் என்ன பண்ணிட்டார்? இறந்து போயிட்டார் இல்லையா? இப்போ ஒரு முஸ்லீமுடைய குடும்பத்தில் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த குடும்பத்தின் நிலைப்பாடும், ஒரு முஸ்லீம் அல்லாத இறைவனை நம்பாத அல்லது மனம் போன போக்கில் அவராக ஒரு இறைவனை உருவாக்கி அந்த குடும்பத்தில் வாழையடி வாழையாக அந்த சாஸ்திர சம்பிரதாயம் கடைபிடித்து வாழ்ந்து அந்த மனிதன் இறந்து போகிறான் என்று சொன்னால் இறப்புக்கு அப்புறம் அந்த மனிதனுடைய நிலை என்ன? அல்லது இறை நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்ந்து இறை வேதத்தை பின்பற்றி இறை தூதரை பின்பற்றி இறைவன் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய ஒவ்வொரு நாட்களையும் இறைவன் சொன்னதின் அடிப்படையில் இறை திருப்தியின் அடிப்படையில் சொல்லுக்கும் செயலுக்கும் உண்மையாக மனித நேயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து இறை திருப்தி பெற்ற நிலையில் ஒரு மனிதன் மரணிப்பானையானால் இந்த குடும்பத்தின் நிலைப்பாடும் ஒன்றாக இருக்குமா வேறுபட்டிருக்குமா? கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு அவராக மனம் போன போக்கில் வாழ்ந்து இறந்துட்டாங்க. இந்த சைடு இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் இப்படியெல்லாம் வாழ்வதற்கு வழிகாட்டி இருக்கிறான், மரணத்தை கூட இப்படித்தான் அணுக வேண்டும் என்று ஒரு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கிறது. இங்கே ஒரு மனிதன் இறந்து விடுகிறார். இப்போ இந்த ரெண்டு பேருடைய இழப்பும் ஒரே மாதிரி இருக்குமா? எங்கே வேறு மாதிரி இருக்கும், எங்கே வேறு மாதிரி இருக்கும்? இறைவனை ஏற்று இறைவன் சொன்ன அடிப்படையில் ஒருவன் மனிதன் வாழ்ந்து இறந்து விட்டால், இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழ்ந்து இருந்து விட்டால், இறைவன் சொன்ன வழியில் பாதையில் வாழ்ந்து மரணித்து விட்டால், அவரை குறித்து குர்ஆன் சொல்லுகின்ற செய்தி அவர் சொர்க்கவாசி. மனம் போன போக்கில் என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய தாய் தந்தைக்காக, என்னுடைய உறவுகளுக்காக, என்னுடைய சொந்த பந்தங்களுக்காக ஒரு மனிதன் அப்படி வாழ்வையானால் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவராக ஒரு இறைவனை உருவாக்கி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய துரதிருஷ்டமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த சைடு யாருன்னே தெரியாது, இந்த சைடு வாழ்வில்னா என்ன தெரிஞ்சிருக்கு. இப்போ தெரிஞ்ச நபர் யாருக்கு சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கோம் நம்ம? இதை குறித்து, இந்த வாழ்வில் சித்தாந்தத்தை குறித்து, படைத்த நோக்கத்தை குறித்து, இறைவனை குறித்து, இறை வேதங்களை பற்றியும் மறுமையை பற்றியும், இறப்புக்கு அப்புறம் மரணத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை தெரியாத மிகப்பெரிய ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இதையெல்லாம் குறித்து பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் மூலமாக, பல்வேறு சொற்பொழிவுகள் மூலமாக இல்லையா, பல்வேறு புத்தகங்கள் மூலமாக, இறை வேதத்தின் மூலமாக படித்த ஒரு சமுதாயம் இது தானும் நடைமுறைப்படுத்தாமல் தன் அண்டை வீட்டுக்காரனுக்கும் இதை சொல்லாமல் மறைத்தான் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் இந்த நபர் இந்த நபரை அல்லாவிடத்தில் கை காண்டி விடுவான் இல்லையா? நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாரும் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்துதான் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறனா, நம்மோடு இருக்கக்கூடிய அது எந்த நிறத்தை சேர்ந்தவராக, எந்த மொழி பேசக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அந்த மனிதருக்கு இந்த அழகான வாழ்வில் சித்தாந்தத்தை, இந்த தத்துவத்தை, இந்த இறை வேதத்தை, இந்த மகிழ்ச்சி தரமான ஒரு வாழ்வில் நெறிமுறையை நாம் அவருக்கு சொல்லாமல் இருந்து விட்டால் நாளை மறுமையில் அவர் நம்மை குறித்து அல்லாவிடத்தில் கை காட்டி விடுவார். இவர் அருகில் நான் இருந்தேன், இவரோடு நட்பு பாராட்டினேன், இவர் குடும்பத்துக்கு பக்கத்து குடும்பம் என்னுடைய குடும்பமாக இருந்தது, என்னுடைய வீட்டுடைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இவர் வருவார், இவருடைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நாங்கள் செல்லுவோம், ஆனால் உன்னுடைய மார்க்கத்தை குறித்து இவர் எங்களுக்கு சொல்லவில்லை, என்னுடைய வியாபார இடங்களுக்கு வந்தார், நான் இவருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி ஏற்படுத்தி கொடுத்தேன், நான் கடன் கொடுத்து வாங்கினேன் இவரிடத்தில்,
எல்லாவிதமான உலக நன்மைகளையும் அவர் பெற்றுக்கொண்டு இந்த அழகான சித்தாந்தமான இந்த உண்மையான வாழ்வியல் முறையை என்னிடத்தில் அவர் மறைத்து விட்டார் என்று சொன்னால் அப்படி மறைக்கப்பட்ட நபரை குறித்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான் அவன் அநியாயக்காரனாக இருக்கிறான். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் எப்படி சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து ஒரு வந்த சான்றை தன்னிடம் வைத்து கொண்டு அதை மறைப்பவனை விட மிகப்பெரிய அக்கிரமக்காரன் யார் இல்லையா? அந்த சான்றுக்கான தீர்வு நமக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னா, ஒரு பிரச்சனையோடு இருக்கிறேன்னா பாங்கு சொன்ன பிறகு இறை அழைப்பு வந்த பிறகு அந்த பிரச்சனைக்கு மத்தியில் அழகான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காட்டியிருந்த முறையில் ஓலி செய்துவிட்டு அந்த பிரச்சனையோடு பள்ளிக்கு சென்று அங்கே இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து விட்டு அங்கே ஆறு அமர முழு மனதோடு அமர்ந்து திக்ரு என்ற அந்த கடமையை முடித்துவிட்டு நமக்கு ஏற்படக்கூடிய நமக்கு தேவையான பிரச்சனைகளை நமக்கு தேவையானதை இருகரம் ஏந்தி அல்லாவிடம் கேட்கின்ற பொழுது அந்த மனிதன் அந்த இறை வணக்க வழிபாடுகளை முடித்து திரும்பி பள்ளிவாசலை விட்டு வெளியே வருகின்ற பொழுது மன நிம்மதியோடு மனம் பாரம் இல்லாமல் வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? அல்லது போன எந்த கவலையோடு மனபாரத்தோடு மன அழுத்தத்தோடு சென்றான பள்ளிவாசலுக்கு மீண்டும் வருகின்ற பொழுது அதே சிந்தனை திரும்பி வருவானா? எப்படி திரும்பி வருவான்? அல்லாவிடத்திலே நான் எல்லா பிரச்சனையும் ஒப்படைத்து விட்டேன், நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து விட்டேன், அந்த பொறுப்பை நான் அல்லாவிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், இப்பொழுது நான் ரிலாக்ஸாக இருக்கிறேன், அடுத்த வேலையை பார்ப்போன்ட்டு வந்துடுவோம். அதே நேரத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் வேலைவாய்ப்பு தேடி பஹ்ரைனுக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கிறோங்க. 3 மாதம் அலையிறார், வேலையே கிடைக்கல, தேடி 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 கையில் இருந்த பணமெல்லாம் தீர்ந்து போச்சு அவருக்கு. டெய்லியும் போகிறாரு, பாக்கெட்டில் உள்ள பணத்தை எண்றாரு, குறைஞ்சிக்கிட்டே வருது, அவருடைய அலைச்சல் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, பயண தூரம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இல்லையா? நாட்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது, விசா காலமும் முடிகிற தருவாயில் வந்துவிட்டது. இப்பொழுது 1 வார காலம்தான் இருக்கிறது இந்த நாட்டில் தங்குவதற்கு, வேலை கிடைக்கவில்லை, கொண்டு வந்த பணமெல்லாம் செலவாகிவிட்டது என்று சொன்னால் அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? சாப்பிடும்போது முழுமையான அவனால் சாப்பிட முடியுமா? தூங்கும்போது அந்த கவலையை நினைக்காமல் அவனால் தூங்க முடியுமா? விடிந்தால் வேலை கிடைத்து விடுமா? 20 இடங்களில் நான் வந்து இன்டர்வியூ அட்டன் செய்து வந்திருக்கிறேன், 100 கம்பெனியில் ஏறி இறங்கிட்டு வந்துட்டேன், யாராவது ஒருத்தர் கூப்பிட மாட்டார்களா? எப்பயாவது ஒரு டைம் பாக்கெட்டிலிருந்து மொபைல் ரிங் மணி அடித்து விட்டால் ஒருவேளை அந்த கம்பெனிலேருந்து இன்டர்வியூக்கு ஆள் எடுப்பாங்களோ, அதுக்கு ஃபோன் வந்திருக்குமோ அப்படின்னு பார்த்து 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 அனுதினமும் ஏமாந்து போகக்கூடிய அந்த நண்பனுடைய நிலையும், வேலை கிடைத்து அழகான ஒரு வருமானத்தோடு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுடைய வாழ்க்கை ஒன்றா இருக்குமா? நிச்சயமாக ஒன்றா இருக்க. அப்போ அந்த நபருக்கு அந்த சகோதரனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம், அவனை அரவணைக்கும் இடத்தில் நாம் இருக்கிறோம், அவனுக்கு தேவைப்படுகின்ற சமயத்தில் அவன் கேட்காத அளவிற்கு கேட்பதற்கு முன்பாகவே உதவி செய்யக்கூடியத்தில் இருக்கிறோம். அதுதான் நபிகள் நாயகமனுடைய வாழ்வியல் முறையாக இருந்தது. வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சம்பவம், ஜாபிர் ரலியல்லா அவர்கள் என்று நான் நினைக்கிறேன், சரியாக பேர் ஞாபகம் இல்லை. அவர் வந்து அவரும் அல்லாஹ்வுடைய தூதரும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, நபிகள் நாயகமனுடைய வாழ்வி அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது, அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட குணத்துக்கு சொந்தக்காரராக இருந்தார். வகி நேரடி கண்ட்ரோல் அவர் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய நேரடி கண்ட்ரோல் அவர் இருக்கிறார். அவருக்கு அப்புறம் இறை தூதர் வரப்போகிறது கிடையாது, அவர் தான் இறுதி இறை தூதர், இறுதி வேதமும் அதுதான். ஆனால் எப்படி வாழ்ந்திருக்காருன்னு பார்த்தா, நம்முடைய வாழ்வியல் முறையும் இந்த பின்பற்றிய முறையும் அவர் வகியை பின்பற்றிய முறை நேர் மாறானது, மிகச்சரியானது, அது எல்லோரும் விரும்பக்கூடியது. அதனால தான் எதிரி கூட நபிகள் நாயகத்தை குறித்து தவறாக பேச முடியாது. அப்போ வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பாலைவனம் பகுதியில் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் வாகனம் வந்து விலங்கு வீட்டு விலங்கு தான் வாகனம், கழுதியில் வாராங்க. வருகின்ற பொழுது கேட்குறாரு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, ஜாபிரே நீங்கள் திருமணம் செய்து விட்டீர்களா கேட்குறாங்க. ஆம் ரசூலுல்லா, நான் திருமணம் செய்து விட்டேன். ஓகே, அப்போ அடுத்தபடியாக ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க, கன்னி பெண்ணை திருமணம் பண்ணுறீங்களா யார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ரசூலுல்லா, நான் ஒரு விதவை பெண்ணை நான் திருமணம் செய்தேன். அப்படியா? ஏன் கன்னி பெண்ணை நீங்கள் திருமணம் செய்திருக்கலாமே? இல்லை, எனக்கு நிறைய சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கொள்வதற்கும் பராமரிப்பதற்கும் இந்த மாதிரி பெண் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன், அதனால தான். அப்படியா? நவீன் நான் ஒன்றும் பேசல அந்த இடத்துல.
அப்போ போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அவர் கேட்குறாரு, இந்த கழுதியை நீங்கள் எனக்கு கொடுப்பீர்களா? ஆ கொடுப்பேன், விலைக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா அவர் கஷ்டப்படுற, விலைக்கு நான் கொடுப்பேன். அப்படியா? ரைட். எவ்வளோ விலை சொல்லுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட விலையை சொல்வதற்கு கூச்சப்படுகிறார் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. போர் கட்டத்தில் விலையை சொல்லி முடிச்சிடுறார். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய தொலைநோக்கு பார்வை பாருங்கள். அவர்கிட்ட இருக்கிறது அந்த வாகனம் தான் அவருக்கான ப்ராப்பர்ட்டி. அதை பற்றி வேறு எந்த ப்ராப்பர்ட்டி அவர்கிட்ட கிடையாது. குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்குது, தங்கச்சிமார்கள் அதிகமாக இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இல்லை, இறந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் பராமரிக்கணும். எங்கேயாச்சும் போகணுன்னா இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு சைக்கிள் பைக் இருக்கிற மாதிரி அன்றைக்கி கழுதையும் குதிரையும் தான் வாகனம், ஒட்டகம் தான் வாகனம். அப்படி இருக்கிற சமயத்தில் அவருடைய அதுவும் வந்து சொல்கிற இந்த இதை யார் ரசூலுல்லாஹ் வாங்குவா? இதே வந்து நோஞ்சா மாதிரி இருக்குது, இதை யார் வாங்குவா அப்படின்னு. பரவலை கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு தொகையை கொடுத்து வாங்குகிறான். நல்ல தொகையை கொடுத்து வாங்குகிறான். வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடாரு. அவரும் அந்த காசை வாங்கிட்டு சந்தோஷமாக போகிறாரு வீட்டுக்கு. போன பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு யோசனை, என்ன யோசனைன்னா, ஜாபிருக்கு வந்து இதுதானே மூலதனம், அதை என்கிட்ட கொடுத்துட்டாரு, நானும் விலைக்கு கொடுத்துட்டேன் அவர்கிட்ட, அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னு யோசனை மட்டும் போயிட்டு பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்றாங்க. வாங்க பிலால், இந்த மாதிரி நான் கழுதையை வாங்கிட்டு வந்தேன் அவர்கிட்டருந்து, அதுக்கான பணத்தை கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, பணம் அவர்கிட்ட இருக்கட்டும், இதை கொண்டு நான் அன்பளிப்பாக கொடுத்தேன் என்று அவர்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட கொடுக்குறா. அவர் கொண்டு அங்கே கொடுத்துட்றார். சொல்ல வர செய்தி என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய தேவைகளை எந்த அளவுக்கு இறைத்துதர் விளங்கி உணர்ந்திருப்பார். இன்றைக்கி ஏதோ ஒரு சில சின்ன உதவிகளை செய்துவிட்டு அதை காலகாலத்துக்கு சொல்லி காமிக்கக்கூடிய இந்த சமூகம் எங்கே இருக்கிறது? நான் இல்லைனா நீ அந்த இடத்துக்கு வந்திருப்பியா? நான் இல்லைனா உனக்கு வேலை கிடச்சிருக்குமா? நான் இல்லைனா நீ வீடு கட்டியிருப்பியா? நான் இல்லைனா நீ வெளிநாடு வந்திருப்பியா? நான் தானே இப்போ உனக்கு பாஸ்போர்ட்டு வீசாலாம் அப்ளை பண்ணி எடுத்தேன், அந்த நன்றி கூட இல்லையா உனக்கு அப்படின்னு நம்ம எடுத்தறிஞ்சு பேசிடுறோம். கோபத்திலையும் அவரை போன்று நாமளும் நடந்து சில இடங்களில் நடந்துடுறோம். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, ஒருவனை நீங்கள் எப்படி நேசிக்கணும், அதை நேசிப்பதற்கான உதாரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம் இல்லையா. பணத்தையும் கொடுத்து அவர்கிட்ட வாங்கிட்டு வந்த பிராணியும் அவர்கிட்டே கொடுத்துட்டார். அப்போ அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா அவர் ரசூலுல்லாஹ்ட்ட அந்த பிராணியை வந்து சும்மா கொடுக்க அவர் விரும்பலை, ஏன்னா அவருக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. இப்போ நம்ம யதார்த்தமான லைஃபுக்கு வருவோமே. நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு, வந்து 3 மாதம் ஆச்சு ரூமில், வேலையே கிடைக்கல அவருக்கு, வேலையே கிடைக்கல. நாம் அவர்கிட்ட எப்படி நடந்துக்குவோம்? வேலை கிடைச்சா பாரு தம்பி, ஏன்னா பொட்டியே கட்டியர், நம்மளால் முடியாதுன்னு சொல்லுவோமா இல்லையா? ஆனால் நீங்கள் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்வியல் முறையில் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தருணத்திலையும் யாரிடத்திலையும் கடிந்து பேசிய வரலாறு என்றைக்கும் இருக்கா? அவர்கிட்ட மட்டுமல்ல, அவர் திருமணம் செய்து கொண்ட மனைவிமார்களும் அப்படி தான் இருந்தார் இல்லை. ஒரு முறை வந்து எல்லாருடைய கனிம பொருட்களை வந்து எல்லாத்தையும் ரசூலா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு சகாபி தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கிறார். அப்போ எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் வந்து கேட்குறாரு, கேட்டால் கொடுத்தா கொடுக்க 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 மீண்டும் அவன் வந்து கை நின்று ரசூலை எனக்கு கொடுங்க அப்படிங்கும்போது இருந்திருந்தால் கொடுத்துருப்பேனேங்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தலை அப்படின்னா, இவ்வளோ நேரம் நீ தானே இப்போ வாங்கிட்டு இருந்த, உனக்கே நான் இவ்வளோ தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, மற்றவங்க யாருக்குமே நான் கொடுக்க வேணாமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹ்வின் தூதருடைய வாயில் தான் வரவே இல்லை. இருந்தால் கொடுத்துருப்போமே. நம்மகிட்ட சில பேர் உதவி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்போம் இல்லையா. ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து டென்ஷனாக என்ன பண்ணிடுவோம், திட்டிடுவோம் அவனை, அல்லது கொடுக்கறத வந்து நிப்பாட்டிடுவோம், கொடுக்குற வாசல் அடைச்சிடுவோம். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், எப்போல்லாம் நம்ம ஒரு மனிதனுக்கு ஒரு சகோதரனுக்கு இன்முகத்தோடு சந்தோஷத்தோடு அல்லாஹ்வுக்காக கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, நாம் இன்னொரு மனிதனுக்கு பொறுப்பேற்று கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அதை விட 2 மடங்காக யார் நமக்கு திருப்பி கொடுக்குறாத? அல்லாஹ் சுபஹானு தஆலா கொடுக்குறான். நீங்கள் எனக்காக அழகிய அல்லாஹ்விற்காக அழகிய கடன் கொடுப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் நம்மிடமிருந்து கடன் பெற்றுதான் அவன் இந்த அண்ட சராசங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
நான் அவனுக்காக கடன் கொடுப்பது என்ற சொல் சொல்லல் எனக்காக நீ மனிதனை நேசிக்க வேண்டும் நீ மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் பிற மனிதர்களை நேசிப்பதும் பிற மனிதருக்கு ஒத்தாசை புரிவதும் பிற மக்களுடைய சந்தோஷத்தில் பங்கெடுக்கிறதும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த மிகப்பெரிய வழிமுறையாக இருக்கிறது பணத்தை கொடுத்துடலாம் ஒருத்தனுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துடலாம் இருக்க இடத்தை கொடுத்துடலாம் வாழ்வதற்கு வாழ்க்கை சாதனங்களை ஏற்படுத்தி கொடுத்துடலாம் ஆனால் சொர்க்கத்தை யார் கொடுக்க முடியும் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்து போய்விட்டால் அவனுக்கான சொர்க்கத்தை யார் கொடுக்க முடியும் யார் நிர்ணயிக்க முடியும் அதை அல்லாஹ் மட்டும் நிர்ணயிக்க முடியும் ஆனால் அந்த சொர்க்கத்திற்கான ஒரு வாழ்வியல் சித்தாந்தம் இங்கே ஒன்று இருக்குது நம்மகிட்ட ஒன்று இருக்குது இதை அடையாள இதை அவனுக்கு கொண்டு போய் சேர்ப்பது யார் இந்த வேதத்தை கொண்டு போய் சேர்ப்பது யார் அவரை நரகத்திலிருந்து அவரை பாதுகாத்து தடுத்து சொர்க்கத்தின் பக்கம் அடையாள வழிகாட்டுவது யார் ரசூலுல்லாஹ் வரப்போறாரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரப்போறாங்களா மூசா அலைஹிஸ்ஸலாம் வரப்போறாங்களா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரப்போறாங்களா யாருமே வரப்போறது கிடையாது யார் அவருக்கு வழிகாட்டணும்னு சொன்னால் யார் இந்த உலகத்தில் இம்மையும் மறுமை நம்பி இருக்கிறார்களோ அல்லாவை நம்பி இருக்கிறார்களோ அல்லாவின் வேதத்தை நம்பி இருக்கிறார்களோ இறப்புக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்பி இருக்கிறார்களோ ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஒரு நாளைக்கு இறந்து போய்விடுவார்கள் நாளை மீண்டும் எழுப்பப்படுவார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த மனிதனை படைத்த இறைவன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி கேள்வி கேட்பான் என்ற பயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுடைய அன்றாட வாழ்வில் என்பது மிக பிரகாசமாக அமைந்து போய்விடும் மிக ஆனந்தமாக கழிந்து போய்விடும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் ஒருவனுக்கு சேவை செய்யத்தான் இங்கே வந்திருக்கிறேன் நான் அல்லாவை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான் நான் குரானை வாசிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் பிற மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும் இந்த மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் அதற்காகத்தான் இந்த உலகத்தில் நம்ம இறைவன் முஸ்லீமாக தேர்வு செய்திருக்கிறான் நம்மிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம் சொத்து சுகங்கள் இல்லாமல் இருக்கலாம் சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம் இந்த உலகத்தில் நமக்கான எந்த ப்ராப்பர்ட்டி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்கு இஸ்லாம்ங்கிற ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்கு இல்லையா இது ஒன்றே போதும் நம் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சந்தோஷமாக வாழ்வதற்கு நிம்மதியாக வாழ்வதற்கு இதில் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி இறை அழைப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும் இறைவனுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்காமல் மனிதனுடைய அழைப்புக்கு மட்டுமே நாம் வந்து காது கொடுத்து ஓட ஆரம்பித்து விட்டால் நம்முடைய உயிர் மூச்சு தொண்டை அடைக்கும் பொழுது நாம் மாட்டிக்கொள்வோம் இன்று ஒரு செய்தியை நாம் பதிவு செய்ய வேண்டும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் இஸ்லாமிய இளம் பெண்கள் இஸ்லாமிய ஆண்கள் மற்றும் பெண்கள் மாணவ மாணவிகள் எல்லோரும் தன்னை முஸ்லீம் என்று சொல்லுகிறார்கள் குரானை வாசிக்கிறார்கள் அதை மனப்பாடம் செய்து கொள்ளுகிறார்கள் ஆனால் ஒரு நாளைக்கு 5 முறை பாங்கோசை ஒலிக்கிறது அந்த பாங்கோசைக்கு பதில் கொடுப்பவர்கள் குறைவான மக்களாக இருக்கிறார்கள் இது மிக 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 கவலைக்குரிய ஒரு தருணமாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய நேசிப்பு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை எப்படி நேசிப்பான் தெரியுமா நீங்கள் அல்லாவிற்காக இந்த பூமியில் எல்லோரும் இந்த அதிசயம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இறை நான் தன்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துவது பேர் மட்டுமல்ல ரமலான் நோன்பு மட்டுமல்ல ஜக்காத்து சதக்கா மட்டுமல்ல நாம் உலகத்தில் ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் அவர் இருவரும் எப்படி நேசிப்பார்கள் தான் பெற்ற பிள்ளையை எப்படி நேசிப்பார்கள் தன் பெற்ற பெற்றோர்களை எப்படி நேசிப்பார்கள் இல்லையா தனக்கு பிடித்த பொருளை எப்படி நேசிப்பார்கள் தனக்கு பிடித்த உணவை எப்படி நேசிப்பார்கள் என்பதெல்லாம் ஒரு வரவிலக்கணம் உண்டு ஆனால் தன்னை படைத்து அல்லாவை நேசிக்கிற விதம் இருக்கு பாருங்க ஒரு முஸ்லீம்கிட்ட அது வெறும் ரொம்ப வியப்பானது எந்த ஒரு மற்ற சமுதாயத்திடம் இறைவன் இப்படி நேசிப்பான் என்று யார்ட்டுமே ஒரு இலக்கண குறிப்பு கிடையாது ஒரு வாழ்வில் வழிமுறை கிடையாது ஆனால் இங்கே இறைவன் எப்படி நேசிப்பான் என்பதற்கு இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் அல்லாவை நேசித்து அல்லாவிற்காக இல்லையா நீங்கள் ஒரு ஜான் வந்தால் அல்லாவை நோக்கி ஒரு ஜான் வந்தால் அல்லாஹ் எப்படி வருவான் ஒரு முளம் வருகிறான் நீங்கள் எடுத்து வைப்பது ஜான் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மெஷர்மெண்ட் ஆனால் அல்லாஹ் உங்கள் நோக்கி எடுத்து வைப்பது ஒரு முளம் நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் ஓடி வருகிறான் ஆக எப்படி ஒரு சிறிய குழந்தை நடக்க தெரியாத ஒரு குழந்தை ஓடி வருகின்ற பொழுது
தாய் இங்கு விழுந்துருவானோ என்று இங்கிருந்து வேகமாக ஓடி அந்த குழந்தையை அரவணைத்து தூக்கி கொள்வார்களோ அதை விட மிக வேகமாக நம்மை வந்து அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பற்றி பிடித்துக் கொள்கிறான். அதுதான் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய உண்மையான நேசம். அந்த நேசத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும் இல்லையா? இறைவன் எந்த அடிப்படையில் முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துகிறானோ அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்தை நாம் வாழ வேண்டும். அவனுடைய அழைப்புக்கு முதலாவதாக பதில் கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், அப்படி மாறிவிட்டால் நமக்கான பொறுப்புகளை, நமக்கான தேவைகளை, நமக்கு என்ன தேவை என்பதை அல்லாஹ் வந்து அது பொறுப்பேற்றுக் கொள்கிறான், நம்மை பாதுகாத்துக் கொள்கிறான். ஒன்று. இரண்டாவது, நாம் சுமந்திருக்கக்கூடிய இந்த வேத புத்தகமானது நமக்கானதல்ல, அது ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமானது. அதை நாம் இதை படிக்க வேண்டும், அவர்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த மகத்தான பொறுப்பை நாம் நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.